இயக்குனர் திரு சுந்தர் கே விஜயன் என்ற இந்த மனிதர் வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் இயக்குனராக சூட்சமங்கள் பல செய்த சூத்திரதாரி. வீரியம் மிக்க இந்த விதை மணலையாக மண்மீது பிறந்த நாள் இன்று. பொதுவாக மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது நாம் வணங்கும் வரிசை. இவரது மாதா திருமதி சகுந்தலா அம்மையார். இவருக்கு பிதா, குரு, தெய்வம் மூவரும் ஒருவரே. வீரியம் மிக்க இந்த விதையை ஈன்ற விருட்சம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனை மூன்று கதாபாத்திரங்களில் மின்ன வைத்து திரிசூலம் என்ற வெற்றி படத்தை இயக்கி வெள்ளித்தரைக்கு பரிசாக வழங்கியவர். உலக நாயகன், சூப்பர் ஆக்டர், பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசனை வைத்து சட்டம், மங்கம்மா சபதம் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர். ஒரே படத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கன்னட திரைப்பட உலகின் முன்னணி கதாநாயகன் விஷ்ணுவர்தன் என மூவரையும் இயக்கி விடுதலை என்ற பெயரில் வெள்ளி விழா திரைப்படத்தை தந்தவர். பெருமான் கே விஜயன் அவர்களின் புதல்வர்தான் எஸ் கே வி என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் நம் இயக்குனர் சுந்தர் கே விஜயன். ரேவதி, வெளிச்சம், என் அருகில் நீ இருந்தால் மூன்றும் நம் இயக்குனர் இயக்கிய முத்தான திரைப்படங்கள். எண்ணிக்கைகள் என்பது இவரது நோக்கம் அல்ல. வண்ண திரையில் நல்ல கருத்துக்களை வழங்க வேண்டும் என்பதே இவரது. மகன் ஈச்சு என்கிற ஈஸ்வரன், மகள் சிவானி உள்ளிட்ட அன்பான குடும்பத்தின் தலைவனான இவர் இயக்கியது கலைஞர் தொலைக்காட்சிக்காக நம்ம குடும்பம். வெள்ளித்திரையில் இசை பிதாமகனாக வளம் வரும் இசை ஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா. சின்னத்திரைக்காக முதல் இசையமைத்தது இவரது இயக்கத்தில் வெளிவந்த நம்ம குடும்பம் தொடருக்காகத்தான். சின்னத்திரையில் நட்சத்திர இயக்குனர் என்று தயாரிப்பாளர்களால் சிலாகித்து கொண்டாடப்படும் இந்த இயக்குனர் இயக்கிய தொடர்களின் பட்டியல் மிக நீளம். அலைகள், செல்வி, அரசி, ஜனனி, குங்குமம், முத்தாரம், லட்சுமி, சித்தி டூ என இன்று வரை நீண்டு கொண்டே போகிறது. தொடர்களைப் போல் இவர் புகழும். புன்னகை அரசி கே ஆர் விஜயா நடிக்க குடும்ப கதை மன்னன் தேவிபாலாவின் எழுத்துக்களில் இவர் இயக்கிய மடிசார் மாமி புரட்சியை ஏற்படுத்திய தொடர். சின்னத்திரையின் சிறந்த ஒரு தயாரிப்பாளரான ஜே கேவின் அபிநயா கிரியேஷன்ஸ் நிறுவனத்திற்காக இவர் இயக்கிய கேள்வியின் நாயகனே, என் பெயர் ரங்கநாயகி தொடர்கள் காலம் கடந்தும் இவர் புகழ் பேசும் காவியங்கள். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இவரின் திறமையை கண்டார், தன்னோடு இணைத்து கொண்டார். எப்படி? இயக்குனராக ஜன்னல், அழுக்கு வேட்டி, மௌனம் ஒரு பாசை, சவுக்கடி, இப்படி எத்தனையோ தொடர்கள். கவிதாலயாவுக்காக இவர் ஆக்ஷன் கட் சொல்லியிருக்கிறார். இவருக்கு பின்னால் நின்று பணியாற்றிய உதவி, துணை, இணை இயக்குனர்கள் அத்துணை பேரும் இன்று வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் முன்னணி இயக்குனர்களாக கொடிகட்டி பறக்கிறார்கள். உதாரணம், இவர் தளபதி யார் தெரியுமா? அப்பா என ஆச்சரியப்பட வைத்தவர், சாட்டையை எடுத்தவர், அடுத்த சாட்டையை சொடுக்கியவர், விசாரணை செய்து விருது வென்றவர். முக்கியமாக உலகில் நாம் அனைவரும் நாடோடிகள் என மக்களுக்கு புரிய வைத்தவர். ஆம், இயக்குனர் சமுத்திரக்கனி இவரது பிரதம சீடர், எங்களின் இயக்குனர். நேற்று இயக்கினார், இன்று இயக்குகிறார், இவர் நாளையும் இயக்குவார்.
இயக்கிக் கொண்டே இருப்பார் எங்களை, நடிகர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை. நீண்டாயுள், நல்ல பலம், மனோதிடம் என இறைவன் அவருக்கு நிறைய தர வேண்டுகிறோம். வாழ்த்த வயதில்லை, ஆனாலும் எங்களுக்கு உரிமை உண்டு, அதனால் வாழ்த்துகிறோம். நீங்களும் வாழ்த்துங்கள். எங்கள் எஸ்கேவி சக்சஸ் கிங் விக்டரி, அதுதான் அவர் எப்பொழுதும் சாதிப்பார், எல்லோரையும் தன் படைப்புகளால் பாதிப்பார் என மீண்டும் மீண்டும் அவரை வாழ்த்தி வணங்கும் அவரது ஏற்றுஞ்சல் சிஷியர்கள். நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க.